ஹாய் ஹலோ, திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் கார் சென்ஸ். இப்போ நம்ம வேலைச்சேரி பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ i4 ஈவி வெஹிக்கிள் இருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் பாடி ரேப் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபுல் பாடி ரேப் ஓவரோட நம்ம எந்த பிராண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்டில் வேக்ஸில் ஸ்மார்ட் ஷீல்டுன்ற ஒரு பெயின் ப்ரொடக்ஷன் ஃபிலிம் தான் நம்ம ஃபுல்லாக பாடியை ரேப் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு ஃபிலிம் வந்து ரிவீல் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் வித் 5 இயர்ஸ் வாரண்டி கூட வரக்கூடிய ஃபிலிம் இது. இது வந்து சூப்பர் காருன்றதுனால இந்த பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த போன வாட்டி ரிவீல் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டிக்கான ஃபிலிம் ரிவீல் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 5 இயர்ஸ் வாரண்டி கூட வரக்கூடிய ஃபிலிம் இது. இந்த ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா 1.3 வந்து பிபிஎஃப் கம்ப்ளீட்டாக பாடி ரேப் ஓவர் பண்ண முடியும். ஃபார் 10,000 ஃபார் செராமிக் டாப் கோட். ஸோ மொத்தமாக ஆல் இன்க்ளூசிவ் சேர்த்து உங்களுக்கு 1.40 பட்ஜெட்டில் ஒரு டாப் கோட் செராமிக் கோட்டோடய இந்த ஃபிலிம் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம ஏன் பிபிஎஃப் பண்ணுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2-3 விஷயங்கள்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலேருந்து ப்ரிவெண்ட் ஆகக்கூடிய ஸ்க்ராச்சஸை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். மைனராக ஆகக்கூடிய இந்த ஸ்வெல் மார்க்ஸ், இந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிபிஎஃப் போடுறது மூலியமாக அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா வண்டி அவுட் சைட் பார்க்கிங்கோ இல்லை டைரக்ட் யூவி ரேஸில் வந்து பாடியோட பெயிண்ட் வந்து ஃபேட் அவுட் ஆகுது. நம்ம இதுல இருந்துமே இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்லி இது ஹைட்ரோஃபாபிக்காக வரும். ஸோ ஹைட்ரோஃபாபிக்னும் போது உங்க பாடி மேல தண்ணி அப்டெயின் ஆகாம எல்லாமே ஈஸி டு ட்ரெயின் அவுட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க்ஸ், இந்த வேவரிஷியஸ் மார்க் இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாடி வந்து இப்போ ஏதோ சின்ன ஒரு நெயில் மார்க், இப்போ ஒரு பிபிஎஃப் லேயர் மேல ஸ்கிராச் இருக்கும்போது, ஸோ அந்த ஸ்கிராச் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 degrees ஃபாரன்ஹைட்டுக்கே பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவா செல்ஃப் ஹீலும் செல்ஃப் ரெசிஸ்டும் ஆகும். இதுல வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய யூசேஜஸ் இருக்கு பிபிஎஃப் பண்றது மூலியமா. அண்ட் தென் உங்க பாடியோட கிளாசியை வந்து டில் அந்த லேயர் பாடியில இருக்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவி ரேஸ் மூலியமா வரக்கூடிய அந்த ஃபேட் அவுட் ஆகிற அந்த விஷயங்கள் கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டிக்கும் வந்து கம்ப்ளீட் பாடி பிபிஎஃப் ராப் ஓவர் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க பாயில பிங்க் பண்ணுங்க.